வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரஷ்யாவை சேர்ந்த ரஸ்புட்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். பெண்களை இச்சையோட பார்க்கறதும் அவங்களோட தகாத முறையில் நடந்துக்கிறதும் மது பழக்கத்துக்கு ரொம்பவே அடிமையாகவும் இருக்கிறாரு ரஸ்புட்டின். ஒரு கட்டத்தில் தன்னோட கிராமத்தை விட்டு வெளியே போய் ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து நிறைய மாய வித்தைகளை கற்றுக்கிறாரு. தன்னோட கிராமத்துக்கு திரும்பி நல்ல மனிதனாக வாழ ஆரம்பிக்கிறாரு. தன்னோட ஹீலிங் பவர்னால நிறையவே நல்லது பண்ணுறாரு, நிறைய நோய்களை குணப்படுத்துகிறாரு. ஒரு கட்டத்தில் ரஷ்யாவோட அரசவையில் இருக்கிறவங்களே இவரை கொலை பண்ணுறாங்க. இவரை ஏன் கொலை பண்ணாங்கனும் இவர் எப்படி இறந்து போனாருனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிரிகோரி எஃபிமோவிச் ராஸ்புட்டின் 1969 சைபீரியாவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்காரு. ரஸ்புட்டின் அப்படின்ற பேருக்கு அடங்காதவன் அப்படின்னு தான் அர்த்தமாம். ரஸ்புட்டினோட தந்தை ஒரு விவசாயியாக இருக்காரு. அந்த ஊரில் இருக்கிற சர்ச்சில் சில வேலைகளையும் செஞ்சு வந்திருக்காரு. அவருக்கும் அவர் மனைவிக்கும் மொத்தம் 7 குழந்தைகள் இருந்திருக்காங்க. அதில் ரஸ்புட்டின் மட்டும்தான் 18 வயசுக்கு மேலே உயிரோடு இருந்திருக்காரு. இப்போ எல்லாருமே சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. ரஸ்புட்டின் எழுதவோ படிக்கவோ கற்றுக்கல. ஆனால் சின்ன வயசுலேயே நடக்க போகிற விஷயங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு சக்தி இவருக்கு இருந்திருக்கு. இதுக்கு ஆதாரமா ஒரு நிகழ்வையும் சொல்றாங்க. ஒரு நாள் அவர் தந்தையோடைய குதிரை காணாம போயிருது. ரஸ்புட்டின் ஒரு நபரை கை காட்டி இவர்கிட்ட தான் அந்த குதிரை இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவர் தந்தை அதை நம்பவே இல்லை. ஆனா அவர் தந்தையோட இருந்த மத்த ரெண்டு பேர் ரஸ்புட்டின் கை காட்டின அந்த நபரை பின்தொடர்றாங்க. அங்க அந்த குதிரை அவரோட இருக்கு. அன்னையில இருந்து அந்த ஊர் மக்கள் சிலருக்கு ரஸ்புட்டினை பிடிக்க ஆரம்பிக்குது. சிலர் அவரை தீய சக்தின்னு சொல்றாங்க. சில வருஷங்கள்லயே அவர் ரொம்ப மோசமான மனிதனா வாழ ஆரம்பிக்கிறாரு. பெண்களை இச்சையோட பாக்குறதும் அவங்களோட தகாத முறையில நடந்துக்கிறதும் குடிப்பழக்கத்துக்கும் ரொம்பவே அடிமையா ஆறாரு. தன்னுடைய 19 வயசுல பிரஸ்கோவியான்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கு 5 குழந்தைகள் பிறக்குது. ஆனா 2 குழந்தைகள் இறந்து போகுது. அவருக்கு 20 வயசு ஆகுறப்போ அவருடைய ஊர்ல ஒரு குதிரை காணாம போகுது. அந்த திருட்டு பலி ரஸ்புட்டின் மேல விழுது. அதனால அந்த ஊர் மக்கள் அவரை அந்த ஊரை விட்டே போக சொல்றாங்க. இவரும் அந்த ஊரை விட்டு கிளம்புறாரு. இந்த டைம்ல தான் அவருடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படுது. அவர் ஒரு கூட்டத்து கூட சேர்ந்து பல மாய வித்தைகளையும் ஹிப்னாடிசமும் கத்துக்கிறாருன்னு சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் ரஸ்புட்டின் தன்னுடைய ஊருக்கு திரும்புறாரு. அங்க ரொம்பவே நல்ல மனிதனா வாழ ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊர் மக்களுக்கும் இவருடைய குணத்துல ரொம்பவே மாற்றங்கள் தெரியுது. அவர் தன்னுடைய ஹீலிங் பவர்னால அந்த ஊர் மக்களுக்கு நிறைய நல்லது பண்றாரு. அவங்களுடைய நோயை குணப்படுத்துறாரு. மிருகங்களுடைய நோயையும் குணப்படுத்துறாரு. இதனால அந்த கிராமத்துல இருக்கிற சிலர் அவரை தீய சக்தின்னு சொல்றாங்க. ரஸ்புட்டின் மறுபடியும் தன்னுடைய வீட்டையும் ஊரையும் விட்டு புனித ஸ்தலங்களுக்கு பயணம் மேற்கொள்றாரு. அங்க அவர் போற இடமெல்லாம் தன்னுடைய ஹீலிங் பவர்னால பல நோய்களை சரிப்படுத்துறாரு. அவருடைய புகழ் அவர் போற இடமெல்லாம் பரவுது. 1903 ரஸ்புட்டின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு வராரு. ரஷ்யா முழுதும் அவருடைய புகழ் பரவுது. பல மக்களும் இவரை சந்திக்க வராங்க. பெரிய பெரிய ஆட்களோட இவருக்கு நெருங்கிய நட்பு உருவாகுது. அந்த நேரத்துல சார் 2 நிக்கோலஸ் ஆட்சியில இருக்காரு. அவருடைய மகனான அலெக்சி ஹீமோஃபிலியான்ற நோயில பாதிக்கப்பட்டிருக்காரு. அலெக்சி ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அந்த நேரத்துல தான் ரஸ்புட்டின் தன்னுடைய ஹீலிங் பவர்னால அலெக்சியோட நோயை குணப்படுத்துறாரு. அதுல இருந்து ரஸ்புட்டின் அந்த அரசவையில ரொம்பவே முக்கியமான ஆளா ஆகுறாரு. அரசவையில ரஸ்புட்டினுக்கு மரியாதை ரொம்பவே அதிகமாகுது. அரசர் ரஸ்புட்டின் கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா முடிவையும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அரசரும் இளவரசியும் ரஸ்புட்டினோட பேச்சை கேட்டுதான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாங்க. இது அரசவையில இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. ரஸ்புட்டின் மேல பல பெண்களுக்கு ஈர்ப்பு உருவாகுது. அதுல சிலர் அரசவையில இருக்கிற உயர் அதிகாரிகளுடைய மனைவியா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த நாட்டு இளவரசிக்கும் ரஸ்புட்டினுக்கும் தொடர்பு இருக்கிறதா பல வதந்திகள் பரவுது. இதுதான் அவருடைய இறப்புக்கும் காரணமா இருக்கு. 1914 நடந்த முதல் உலக போர்ல ரஷ்யாவை ஜெர்மனியோட சமாதானமா போக சொல்லி ரஸ்புட்டின் ஆலோசனை சொல்றாரு. ஆனா அரசர் அதை கேட்க மறுத்து ஜெர்மனி மேல போர் தொடுக்கிறாரு. இதனால ரஷ்யா நாட்டுல நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. ரஸ்புட்டினுக்கு ஏற்பட்ட அதிக செல்வாக்குனாலையும் பெண்களுக்கு அவர் மேல இருந்த ஈர்ப்புனாலையும் அரச குடும்பத்துல இருக்கிறவங்க அவரை கொல்றதுக்காக பிளான் பண்றாங்க. December 29, 1916 ரஸ்புட்டினை அரசவை குடும்பத்துல இருக்கிறவங்க விருந்துக்கு கூப்பிடுறாங்க. இவரும் அங்க போறாரு. அப்போ அவர் சாப்பிட வச்சிருந்த கேக்லயும் வைன்லயும் சயனைடு அப்படின்ற பாய்சனை கலக்குறாங்க. ரஸ்புட்டின் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அந்த விஷத்தினால அவருக்கு எதுவுமே ஆகல. அதனால பிரின்ஸ் யோசப்போவும் பாவ்லோவிச்சும் அவருடைய நெஞ்சில சூடுறாங்க. அவரும் கீழே விழுறாரு. அவர் இறந்துட்டாருன்னு முடிவு பண்ணி அவங்க ரெண்டு பேரும் அரண்மனைக்கு திரும்புறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா ரஸ்புட்டின் அங்க இருந்தவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காரு.
உடனே அவங்க அவருடைய நெத்தியில சுடுறாங்க. ஆனாலும் அவர் இறந்து போகல. அதனால பக்கத்துல இருந்த பனிக்கட்டி நிறைஞ்ச ஒரு ஆத்துல தூக்கி அவரை போடுறாங்க. இரண்டு நாட்களுக்கு அப்புறம் January 1, 1917 பனிக்கட்டிகள் இருக்கிற ஆத்துல மீன் பிடிக்கிறதுக்காக போட்டு வச்சிருந்த ஓட்டையில அவருடைய உடல் மிதக்குது. அவருடைய உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அப்ப அவருடைய உடம்புல விஷம் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளம் இல்லைன்னு அவருடைய நுரையீரலுக்குள்ள தண்ணி போய் தான் அவர் இறந்தாருன்னு ரிப்போர்ட் வருது. January 2, 1917 அவருடைய உடலை அடக்கம் பண்றாங்க. அவருடைய இறுதி சடங்குக்கு அவருடைய நண்பர்களும் அரச குடும்பத்துல இருக்கிறவங்களும் வராங்க. சில நாட்கள்லயே ரஸ்புட்டின கொலை பண்ணது யாருன்னு அரசவைக்கு தெரிய வருது. அதனால யோசப்போவையும் பாவ்லோவிச்சையும் நாடு கடத்துறாங்க. ரஸ்புட்டின் இறந்து போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அரசருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல அவர் January 1 இறந்துருவாருன்னு அவருடைய இறப்புக்கு அரச குடும்பத்தினரும் காரணமா இருக்கலாம்னு எழுதியிருக்காரு. ஒருவேளை அரசவையில இருக்கிறவங்களால இவருக்கு இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா சில நாட்கள்லயே ரஷ்யால புரட்சி ஏற்படணும். அதனால அரசவை குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இறந்து போய் ரஷ்யன் அரசுக்கு முடிவு வரும்னு எழுதியிருக்காரு. அவர் கடிதத்துல சொன்ன மாதிரியே சில நாட்கள்லயே ரஷ்யால புரட்சி ஏற்பட்டு ரஷ்யன் அரசும் முடிவுக்கு வருது. இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்புறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்க வீடியோ நோட்டிபிகேஷன் வரும்.